சூப்பர் அம்மையா செம்மையா நல்லா இருந்ததுண்ணா. ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம், 2:30 மணி ஆயிடுச்சு. ஆனா அப்போ வந்து பார்த்ததும் ஸ்டோரி புரிஞ்சது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சூரியோட போட்டோ செம்மையா இருந்ததுண்ணா. சூரியது தான் சூப்பரா இருந்தது. அவருக்காக நல்லா நிறைய டைம் பாக்கலாம் படம். சூரிய காமெடி படம் தான் பார்த்தோம் இல்ல. ஆக்சன் நல்லா செம்மையா இருந்தது, நல்லா இருக்கு. அப்படி பாக்குறதுக்கும் இப்படி பாக்குறதுக்குமே ரொம்ப செமையா இருக்குது. அவரை பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஓகே, இந்த லவ் போஷன்ல செட் ஆகுது. ஆ சூப்பரா செட் ஆகுது. இப்போ இவர வந்து இப்படி காமெடி படம் நடிக்கலாமா இல்ல ஆக்சன் படம்? இல்ல ஆக்சன் மூவி கொடுத்தா ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சன் மூவி கொடுத்தா இதுக்கு அப்புறம் காமெடி ஆக்டர் இல்ல அவரு, ஆக்சன் ஹீரோ. ஆக்சன் ஹீரோ, இது ஆக்சன் ஹீரோ. ஓகே, இப்போ நம்ம தமிழ் சினிமா நிறைய பேர் சொல்றது என்னன்னா நல்ல படங்கள், நல்ல அதாவது மலையாள படம் பார்க்கலாம் அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மஞ்சு மோல் வாய்ஸ், ஆமா, இந்த டர்போப்ல நிறைய மலையாள படம் வந்துச்சு. தமிழ் படம் பார்க்கறதே விட்டுட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருடன் படம் நல்லா போயிட்டு இருக்கு? நல்லா தான் இருக்கு, இது நல்லா தான் இருக்கு. தமிழ் மூவி நல்லா தான் இருக்கு. மோஸ்ட்டாக நாங்கள் தமிழ் தான் பார்ப்போம், மலையாளம் பார்க்க மாட்டோம். சூரிய இது நல்லா இருக்கு. இது தமிழ் மூவின்னா அவர் நிறைய கொடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து வெற்றி மாறனோட கதை, ஆனால் நிறைய பேர் வந்து சுப்பிரமணியம் படம் மாதிரி இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை அது மாதிரிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது கான்செப்டே நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. அடுத்தடுத்து வரணும்னு வந்துட்டே இருக்கணும்ல ஆள். ஸோ சூரிக்கு அதான் அவரே இருந்தாலும் அடுத்தடுத்து சூரி வரணும். இன்னும் வளர்ந்து வர ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் என்ன வெளியே தெரியணும். ஆனால் இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் செம்மையாக இருக்கு, எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். ஆ பிடிச்சா நல்லது தானே, இதில் என்ன இருக்குது? படத்தில் வந்து நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்துச்சு, அவங்க வித்தியாசமாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா சூரிய நல்லா அடிச்சிருந்தாரு, சூரிய நல்லா சூப்பராக அடிச்சிருந்தாரு, சூரிய சூப்பராக அடிச்சிருந்தாரு. ஆக்டிங் செமையாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருந்தது. ஸோ இது மாதிரி ஆக்டிங் நான் ஒரு எதிர்பார்க்கல அவர்கிட்ட. ஸோ இது கொஞ்சம் சஸ்பென்ஸ் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக. இந்த படம் அதான் அதுக்கு அது போலவே இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஸோ வரலாம், எல்லாம் தியேட்டர் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது இந்த படம். இப்படியே கண்டினியூ பண்ணலாம், சான்ஸ் இருந்தால் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் காமெடி படம் நடிக்கலாம். பட் இதுமாதிரி ஆக்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்குறது. ஈக்குவலாக இருக்காரு, ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க. சமுத்திரக்கணி, சூரி, சசிகுமார் மூணு பேரெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்க்கலாம். பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, பார்த்த ஒரு சில சீன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அந்த கொலை போடும்போது அது அந்த சீன் அப்படியே அப்படியே எக்ஸாக்ட் அப்படி தான் இருந்தது, கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அந்த வில்லேஜ் வில்லேஜ் டைப் போனாலும் அப்படி தான் இருக்குது, அது ஃபீல் ஆகுது படம் எல்லாமே. ஆ மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் இல்லை இல்லை, போர்லாம் எங்குமே இல்லை, போர்லாம் எங்கேயும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, சூரிய அந்த அவர் கொஞ்சம் அந்த ஆக்ட் அது ஃபைட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எஸ்பெஷலி சூரிய அவங்களோட நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னிமுகுந்தனாக இருக்கட்டும் சரி, சசிகுமார், சமுத்திரக்கணி இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. என்ன காரணம்? இல்லை வெயிட் இல்லைன்னா சொல்ல முடியாது, அது வந்து டைரக்டர் ஒவ்வொருத்தரோட பிளாட் எப்படி எழுதியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. சரி, எல்லாருமே நடிக்க வரும்போது ஒவ்வொரு ஜேர்னலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து பேசிக்கலி காமெடியன்னா அவர் ரொம்ப வருஷம் நடிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, ப்ராக்ரஸ் தேடி போக தான் செய்வாங்க. ஸோ அவர் எடுத்திருக்கிற பாதை ரொம்ப நல்ல பாதை தான். நான் ஒரு காமெடியனாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எஸ்பெஷலி பண்ணுறதுங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம்.
ஸோ இதுக்கு மேலே அவர் காமெடி பண்ண மாட்டாரா பண்ணுவாராங்கிறது அது இட்ஸ் அப் டு அவரோட டெசிஷன் தான். பட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு காமெடி நல்லா வருது, அண்ட் அட் த சேம் டைம் சீரியஸ் சீக்வன்சஸான மூவிஸும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைஸ் அவர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பண்ணி அவர் அந்த மாதிரி பண்ணனதுனால தான் சூரி ஒரு காமெடி ஆக்டரால் இந்த மாதிரி நடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லோரும் மக்களுக்கும் தெரிய வருது, இன்கேஸ் அவருக்குமே உணர்ந்திருப்பார். ஸோ மேபி இன்னும் அடுத்த ஜேனல்ஸும் அவர் ட்ரை பண்ணுவார். ஸோ வாழ்த்து. இல்லை பிரதர், அது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே ரிவ்யூஸ் பார்த்து தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி இப்படி ஒரு படம் வருதுன்னா சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ அது அவங்களோட டெசிஷன், அந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகலாமா போகக்கூடாதாங்கிறது அவங்க அந்த தீர்க்கமான டெசிஷன் எடுத்துக்கணும். மேபி அவங்க வேறு யூ சர்டிஃபிகேட், ஐ மீன் கிட்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய மூவிஸை கூட்டிகிட்டு போகலாம். அடல்ஸ் ஒன்லி மூவி இல்லை ரெண்டு சர்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்ளீட்லி அது பேரண்ட்ஸோட டெசிஷன் தான். அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் ஒரு சர்டன் ஏஜ் லிமிட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது பெட்டர். மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா இது பண்ணலாம். அண்ட் மோரோவர் இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய நாலேஜை கட்டில் இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ அது நம்ம வளர்த்துறதுல தான் இருக்குது. மேபி அவங்களோட லுக்ஸ் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி எடுத்திருக்காங்க, அந்த ஜேர்னர் அப்படி வருது அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கலாம். பட் அது ஒரு தனி ஸ்ட்ரீம், இது ஒரு தனி ஸ்ட்ரீம். டைரக்டர் எழுதுகிற பிளாட் பொறுத்தானே, மேபி ஐ மீன் சாரி கதை இருக்கிற பிளாட்டை பொறுத்து தான் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே கை கொடுத்தது பிரதர். மேபி அந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆடியன்ஸாக, ஆக்சுவலாக நான் இதுதான் தியேட்டர் ஆர்டிஸ்டாக தான் இருக்கேன், ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு அவர் கொடுத்துருக்கிற பிஜிஎம் வந்து நல்லாவே கை கொடுத்தது. போரிங்கான சீக்வன்சஸ் எதுவும் இல்லை பிரதர், என்ன சொல்கிறது, இல்லை அப்படி எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். எஸ்பெஷலி என்ன மாதிரி நடிக்கிறதுல இப்போ ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறவங்க வந்து நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா சூரியோட பாத் ஆஃப் ஆக்டிங் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கலாம். அவர் எப்படி இருந்திருக்கார், இத்தனை வருஷமாக எந்த ஜேர்னலில் ட்ராவல் பண்ணார், அவர் அவருடைய ஸ்கில்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு ஜேர்னர் கொடுத்துருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக போகுது, விடுதலை பார்த்துருப்பாங்க, அதுக்கு அவருக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் வந்திருக்கும். மேபி பார்ட் 2 வந்ததுக்கப்புறம் அது எப்படிங்கிறது தெரியும். அண்ட் இப்போ கருடன்லேயும் அவருக்கு ஆல்மோஸ்ட் 3 பேர் இருந்தாலும் ஹீரோ ஆஃப் த ஷோ வந்து சூரி தான். ஸோ அதை நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே அவருக்கு ஒரு நல்ல ஸ்கோப், ஐ மீன் ஃபியூச்சர் இருக்குது, அவரோட ஸ்கோப்பை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. தேங்க்ஸ்.